தண்ணி சாப்பிடலையா? நான் போய் தண்ணி கிடைக்கதான்னு பார்த்துட்டு வர்றேன். சாப்பிட்டு அட உடம்ப கொஞ்சம் பாத்துக்கப்பா. இவருக்கு பசிக்கதே செய்யாதோ. Thank you.
இளவரசி ரத்னா. உன்னிடம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த செய்தி சொல்ல போகிறேன். நானும் ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். நீ சொல்வதற்கட்டும், நான் சொல்வதை கேள். உன்னை மணக்கப் போகிறவன் யார் என்று தெரியுமா? தெரியும். யார் அது சொல். பெயர் தெரியாது. ஆளை தெரியும். ஆம், ஆள் தெரியும். காண்பிக்கட்டுமா? ரத்னா, இவ்வளவு விரைவில் நீ மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். நான் மட்டும் என்ன, எவ்வளவு நல்லவரான ஒருவர் எனக்கு கிடைப்பது சாதாரணமா? ஆமாம் ரத்னா, என்னை விட ஒருவரை உனக்கு நல்ல கணவனாக தேர்ந்தெடுக்க முடியாது என்றுதான் நானே உன்னை மணந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். என்ன ரத்னா, ஏன் தாங்கள் என்னை மணப்பதா? இது என்ன கொடுமை! இதுவரை நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தாய்? ஏன் ரத்னா, மரமைத்தவன் கனியை புச்சிக்கக்கூடாது, விதவிதைத்தவன் கதிரை அறுக்கக்கூடாது, துணி நெய்தவன் அதை அணியக்கூடாது என்ற சட்டம் இல்லையே? தகப்பன் தன் மகளை மணந்து கொள்ளலாம் என்று மட்டும் சட்டம் இருக்கிறதா? நான் உனக்கு தகப்பனா இருந்தால் தானே? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்றுமே புரியக்கூடாது என்பதற்குத்தானே உன்னை இங்கே கொண்டு வந்து வளர்த்தேன். நான் தெய்வத்திற்கு அர்ப்பணம் என்றீர்களே. அதனால் தான் உன்னை களங்கமத்த கன்னிப்பெண்ணாக வளர்க்க முடிந்தது. பதறாமல் நான் சொல்வதை கேள். கேட்கின்ற முறையில் தான் எந்த செய்தியிலும் சுவை இருக்கும். நீ ரத்தனபுரியின் வாரிசு. காணாமல் போனால் இளவரசி என்று கதகதையாக பேசப்படுகிறதே ரத்தனபுரியில், அந்த இளவரசி நீதான். உலகம் முழுவதும் தேடும்படி உத்தரவிட்டார் மன்னர். நானும் தேடினேன், கடத்தி வந்தது நான் தான் என்பது வெளியாகாமல் இருப்பதற்காக. அப்போது ரத்தனபுரிக்கு தளபதியாக இருந்த விஜயவர்மன் நான் தான். இப்போது ரத்தனபுரிக்கு குருநாதர், இந்த தீவுக்கு தலைவன். காணவில்லை மகளை என்ற கவலையால் மன்னர் மாண்டு விட்டார். இப்போது மணிமகட போட்டியில் மார்த்தாண்டனும் இறந்துவிடப் போகிறான். பிங்கலனோ ஒரு அப்பாவி. ரத்தனபுரியின் சிங்காதனத்தில் வலது பக்கம் நான், இடது பக்கம் நீ. நான் மன்னன், நீ ராணி. கருமேகரே, கேட்டீர்களா? இவன் நம்மை எல்லோரையுமே முட்டாளாக்கி விட்டான். இருக்கட்டும், இவனை பழி வாங்குகிறேன். ஜாக்கிரதை, இது நமது நாடல்ல. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், இளவரசின் இருப்பிடத்தை நான் எப்படி மறந்து கொள்கிறேன்? இன்னும் என்னென்ன சொல்லுகிறான் என்பதை கவனித்துக் கொண்டு வாரும். இத்தனை உண்மைதானா? எத்தனை ஆண்டுகளாக உனக்காகவும் ரத்னபுரிக்காகவும் காத்திருக்கிறேன் தெரியுமா? உன் முதலில் உள்ள நட்சத்திரக்குறியும் எழுதியுள்ள பெயருமே சொல்லும் நான் சொல்வது உண்மை என்று. மன்னிக்கணும் குருநாதா, நீங்க பேசுறதை ஒளிச்சிருந்து கேட்டு இருந்தாருங்க. கார்மேகமா? ஆமாங்க, நம்ம கார்மேகம் தான். கழுகு குகையில் மார்த்தாண்டனோடு இவனையும் காவலை வையுங்கள். வெளியில் வரவே கூடாது. ஜாக்கிரதை. அப்பா, இவருக்கே தண்டனை. நமது திருமண முடியும் வரை நீ யார் என்பது ரகசியமாகவே இருக்க வேண்டும். ரத்னா, இனி என்னை அப்பா என்று அழைக்காதே. ரத்னா வந்து விட்டாயா? உன்னை பற்றி கூறிவிட்டு போகத்தான் காத்திருந்தேன். அதாவது, நீ ரத்னபுரியின் இளவரசி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை குறைந்தது. உன்னை காப்பாற்றி ரத்னபுரிக்கு அழைத்து செல்லத்தான் இந்த தீவிற்கு வந்தேன். நல்ல வேலையாக உன்னை எதிர்பாராமல் கண்டுவிட்டேன். ரத்னபுரிக்கா? எப்போது? மார்த்தாண்டர் என்பவரை இங்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியதும் உன்னை அழைத்து போகிறேன். இன்னும் இரண்டொரு நாட்களில் கன்னி பூஜை நடக்கப் போகிறது. அதற்குள் என்னை அழைத்து போக வேண்டும். இல்லையானால் மார்த்தாண்டரை கண்டுபிடிக்காமல் உன்னை எப்படி அழைத்து போவது?
கழுகு குகையில் சிறை வைத்திருப்பதாக அப்ப பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடம் எனக்கு தெரியும். என்னையும் அழைத்துக் கொண்டு போனால். அவசரப்படாதே, என் நண்பன் சகாயத்துடன் நாளை இரவு வருகிறேன். அதற்குள் அங்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் மறந்து வைத்துக் கொள். நான் வருகிறேன். இப்படி விஷயத்தை யாரும் சொல்லிவிடாது. ஜாக்கிரதை.